வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ எல்லா ஆண்கள் பெண்கள் இருவருமே கண்ணாடி யூஸ் பண்ணுறவங்க எண்ணிக்கையோட அளவை பார்த்தீங்கன்னா கூடிக்கிட்டே வருது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து நம்ம உடம்புல கம்மியாக இருக்கிறது தான் காரணம். இதனால தான் நம்ம சின்ன வயசுலேயே கண் பார்வை பிரச்சனை அதிகமாக சந்திக்கிறோம். இந்த கண் பார்வை பிரச்சனையால் நம்ம தொடர்ச்சியாக கண்ணாடி யூஸ் பண்ணும்போது நம்ம மூக்கு மேலே தழும்புகள் ஏற்படுது. இந்த கண்ணாடியால் ஏற்பட்ட தழும்புகள் மறைய ஒரு சூப்பரான டிப்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே ரன் பண்ணலான் இருக்கோம். அது என்ன கிவ்அவேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் 25,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண பிறகு உங்களில் ஒருத்தருக்கு சாம்சங் A30S மொபைலை கிஃப்டாக கொடுக்கலான் இருக்கேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம்தான். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் ஹாய் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 25,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண பிறகு உங்களில் ஒருத்தரை ரேண்டமாக செலக்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு கொரியரில் மொபைலை அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் இன்னும் நம்ம பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற தோல் பகுதியை மட்டும் சீவி மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளியை எடுத்து மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி அதையும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கிளீன் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச வெள்ளரிக்காய் 2 டீஸ்பூன், தக்காளி 1 டீஸ்பூன், இது கூட 1 டீஸ்பூன் தேன் மற்றும் கிளிசரின் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தழும்பு இருக்கிற இடத்துல இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சதும் முகத்தை வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி தொடர்ந்து செஞ்சு வந்தீங்க, கண்ணாடியில் ஏற்பட்ட தழும்புகள் மறைய ஆரம்பிக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.